எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. இன்னைக்கு இது வீடியோக்குள்ளே வந்தீங்க. பெண்கள் வந்து எதை எதை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிற ஆறு விஷயத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். காலையில் எழுந்த உடனே தலை குளிச்சுட்டு வந்தீங்க, நல்லா சுறுசுறுப்பாக வாசு தெளித்து கோலம் போட்டு நல்லா சுறுசுறுப்பாக விளக்க ஏற்றி சாமி கும்பிட்டிங்கனாவே அந்த நாள் பூரா நல்லா இருக்கீங்க. ஐயோ விடிஞ்சிருச்சா, எந்திரிச்ச உடனே ஃபோனை பார்க்கறது, வெடிஞ்சிருச்சா அப்படின்னு எழுந்திரிச்சிங்கன்னா அந்த நாள் பூரா சோம்பேறித்தனமாகவே இருக்குங்க. அப்புறம் கை வந்து எழுந்த உடனே இப்படி தேய்ச்சிங்க, உள்ளாங்கையை பார்த்துட்டு தாங்க எந்திரிக்கணும். உள்ளாங்கையில் வந்து தாங்க சிவனும் உள்ளாங்கையில் தாங்க சிவனும் மகாலட்சுமியும் இருக்கிறதா ஒரு ஐதீகங்க. அதனால் நம்ம கையை தேய்ச்சி இப்படி பார்த்துட்டு எழுந்து வந்தோம்னா அந்த நாள் பூரா நம்மளுக்கு சந்தோஷம் தான் கொடுக்கும். அடுத்தது ரெண்டாவது வந்துங்க, நல்லா ஆடைகள் வந்து உடுத்தணுங்க. என்னடா ஆடைகள்னால் என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க. நைட்டு போட்டதையே காலையிலையும் போட்டுக்கிட்டுங்க இருக்கக்கூடாது. நம்ம வந்து நல்லா புடவை கட்டி நல்லா மங்களகரமாக தலை சீவி பொட்டு வச்சுக்கிட்டு நல்லா இருக்கணுங்க. சுடிதார் போடலாங்க, நைட்டு போடுற சீயை போட்டுக்கிட்டு கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு முகம் கழுகாமல் அப்படியே இருந்தோம்னா வந்துங்க நம்மளுக்கு மூதை தாங்க வந்து சேரும், மகாலட்சுமி வந்து சேருங்க. மூணாவது விஷயம் பாருங்கள், நம்ம இப்போல்லாம் குளித்து முடித்து எல்லாம் நல்ல உடைகள் அணிஞ்சு தலை சீவி பொட்டு வச்சு நல்லா மங்களகரமாக இருக்கிறேங்க. இப்போ மூணாவது விஷயம் போய்ங்க, விளக்கு போயிட்டு வீட்டில் வந்துங்க விளக்கு ஏற்றி இறைவனை வணங்கணுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இறைவனை வணங்கிட்டு தாங்க மற்ற வேலையை ஆரம்பிக்கணுங்க. அப்போ தாங்க வீடே மங்களகரமாக இருக்குங்க, நம்மளும் சுறுசுறுப்பாக மங்களகரமாக இருக்க முடியுங்க. இந்த முறை வந்துங்க கடைப்பிடிச்சு காலை மாலை ரெண்டு நேரம் நீங்கள் வந்து விளக்கேற்றுனீங்கன்னாவேங்க மகாலட்சுமி கூட வர்றீங்க, வீட்டுக்கு வர்றீங்க, நம்மளுக்கு மங்களகரமாக இருக்குங்க, வீடே நல்லா இருக்குங்க. நீங்கள் வந்துங்க தீபமேற்றி கடவுளை வழிபடுறதுனால வந்துங்க தீய சக்தி எந்த கெட்ட சக்தியாக இருந்தாலும் வீட்டில் இருந்து போயிருங்க, நம்மளுக்கு மனசுக்கு ஒரு திருப்தியாகவே இருக்குங்க. நாலாவது வந்துங்க, இனிய வார்த்தைகளை பேசுங்க. சிரிச்சிடுன்னு முகத்தை வச்சுக்கிட்டு எல்லார்த்தையும் திட்டுறது அடிக்கிறது இதெல்லாம் இல்லாமல் நம்ம சிரிச்ச முகத்தோடவே எல்லா வேலையும் செஞ்சுட்டு எல்லார்த்தையும் கட்டி அன்போடு பாசத்தோடு நடந்துக்கிட்டோம்னாவேங்க நம்மளுக்கு வீடே நல்லா மகிழ்ச்சியாக இருக்குங்க. விஷயம் பாருங்கள், வீட்டில் எப்பவுமே சிரித்த முகத்தோடவே எல்லாத்துக்கிட்டையும் அன்போடவே நடந்துக்கிங்க, சுறுசுறுப்பாக இருங்க. அப்போ தாங்க வீடே நல்லா நல்லா எந்த கெட்ட சக்தி தீய சக்தி இருந்தாலும் விலகி நம்மளுக்கு வீடே மங்களகரமாக மகாலட்சுமி குடியிருக்குங்க. ஆறாவது விஷயம் பாருங்கள், நம்ம எப்பவுமே நம்மளை சுத்தமாக வச்சுக்கணுங்க. மற்றவங்களையும் சுத்தமாக, நம்ம சுற்றி இருக்கீங்களே எல்லார்த்தையும் சுத்தமாக வச்சுக்கணுங்க. வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும், சமையலறையும் சுத்தமாக வச்சுக்கணுங்க, சாமி ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணுங்க. நம்ம மகிழ்ச்சியாக இருந்தால் தாங்க நம்மளை சுற்றி இருக்கீங்க எல்லாருமே மகிழ்ச்சியாக இருப்பாங்க. இதை கடைப்பிடிச்சிங்கனாவே இந்த ஆறு விஷயத்தை கடைப்பிடிச்சிங்கனாவே பெண்கள் வந்துங்க நல்லா சுறுசுறுப்பாக இருக்கலாங்க, முன்னேற்றமாக இருக்கலாம், நல்லா செல்வாக்கு செல்வத்தையும் கொடுக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ரொம்ப நன்றி.